அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தூர் மீனவன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வலையில் வந்த அதிகமான கடல் பாசிகளும் மீன்களும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுமாதிரி வீடியோ பார்த்து வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். திருத்திக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன, இப்போ நம்ம பைப்பிள் வீட்டில் வலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிற ஆள் யார் கேட்டீங்க, நான் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மிஷினில் இருந்து. என்ன நடந்துருக்குன்னா, அவங்க வலை வாங்கிட்டுருக்காங்க. வலையில் வந்து என்னென்னா பாசிக்கல் வருது. பாசிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடலில் வந்து இதுவும் ஒரு கடலில் வந்து ஒரு சீசன், கடல் மாற்றத்துக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு தக்கன இந்த பாசிக்கல் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு இப்படி பாசிக்கல் வலை நம்மளுக்கு வலையில் வரும். அதுக்கப்புறம் ரெண்டு மாதத்தில் அந்த பாசி மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் கடலில் வந்து அந்த ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றாப்புல குறைஞ்சது 12 மாதத்தில் ஒவ்வொரு நேரத்துக்கு தக்கன பாசி கடலில் உள்ள குப்பைகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் வந்து நமக்கு வந்து பாசிக்கு வர்ற மாதம். பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மீன்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாசிக்கின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கன பாசி நமக்கு வலையில் இருக்குது. பாசிக்கில் அப்படி நம்ம எடுக்கணும் கரையை போய். நம்மளுக்கு கடலில் வந்து வலையாக வேகமாக வாங்கிடுவோம். அந்த வாங்குறாங்க நம்மள வீஞ்சில் போட்டு இருக்குது. வீஞ்சில் போட்டு நம்ம வலை போனால் வாங்கிடுவோம். அந்த அதில் வந்து வர்ற ஒன்று ரெண்டு மீனை மட்டும் வராங்க, கழிச்சிட்டு வராங்க பாருங்கள். அந்த மீன்களை வருது பார்த்திங்களா, அந்த மீனை மட்டும் கழிச்சிட்டு வராங்க. ரெண்டு பேர் அவங்க முன்னெண்ணு வந்து வாங்குறது மேவலை, அடுத்த எண்ணம் வாங்குறது மடவலை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மேவ ரெண்டு பேரும் ரொம்ப கவனம் பண்ணி வாங்கணும். ஏன்னா அந்த மேவில் வாங்கச்சில அந்த குடம் இருக்குது பார்த்திங்கன்னா, குடத்தில் கொளிரக்கூடாது. மடவில் வாங்குறவங்க அந்த மடவில் அருகில் ஏதாவது கனவாக வரும். அது கண்ணி வலைய விட்டு பக்கத்தில் இருந்தால் போயிடும். அது ரொம்ப கவனமாக இருந்து வாங்கணும். எந்த மீன் வந்தாலும் அவங்களுக்கு மேவில் வாங்குறது தெரியாது, மடவில்னு வாங்குறாங்களே அந்த கோடை போட பண்ணியில் அவங்களுக்கு தான் தெரியும் மீன் ஏதாவது வந்துச்சுன்னா. அந்த மீன் எல்லாத்தையுமே அவங்க தான் எடுத்துகிட்டு போட்டு வருவாங்க. பக்கத்தில் இருந்தால் இருக்காங்களே அவங்களுக்கு போட்டு வந்தால் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா, அந்த குப்பைகளெல்லாம் கழிக்க முடியாது, அது கரையை தான் கழிக்கணும். அதில் உள்ள மீன்களை மட்டும் எடுத்துகிட்டு போடுவாங்க. எதுக்கு அந்த குப்பைகளை தெளிவாக எடுத்து போடுறாங்கன்னா, அடுத்து நம்ம கரையை போய் கழிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் தான். வேறு ஃபுல்லாக பாசியாக தான் வருது. ஏன் நமக்கு இந்த பாசி வருதுன்னு சொல்லிட்டேன். வலை எவ்வளோ நேரம் வாங்குறாங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு 6:30 வாங்க ஆரம்பிச்சோன்னா, காலையில் 10 மணி மட்டும் வாங்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா அவ்வளோத்துக்கு நம்ம வலை விட்டுருப்போம். வலைகளை கொண்டு போகிறது பிரச்சனை இல்லை. அந்த வலையை வாங்கி நம்ம கடற்கரை வந்து திருப்பி அந்த வலையை லெவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். நம்ம கரையை ஒரு போய் ஒரு 11:30 to 12:00 சேர்ந்தாலுமே நமக்கு வேலை முடிய குறைஞ்சது ஒரு 2 மணி 3 மணி ஆயிரும் பாருங்கள். அந்த வலை வந்து அவங்களுக்கு வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வலைகளில் ஒன்று ரெண்டு மீன்கள் வருது. ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரொம்ப அதிகமான மீன்கள்லாம் இல்லாமல் ஒரு ஒன்று ரெண்டு மீன்கள் வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கையான ரொம்ப உழைஞ்சி போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஏன்னா இத்தனைக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்பீடாக வாங்க முடியல. ஏன்னா ரொம்ப நேரம் வாங்கிட்டே இருக்காங்க ஒரே ஆளாக. ரொம்ப ஸ்பீடாக வாங்க முடியாமல் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் எந்த போட்டுமே கிடையாது. பக்கத்தில் கிடந்த போட்டு ஒரு போட்டு நம்ம அண்ணன் போட்டு ஒரு போட்டு கடைஞ்சி அவங்க போட்டு கரையை போயிட்டு அவங்களுக்கு நம்ம வலையோட கொஞ்சம் வலை கம்மியாக கொண்டு போனால் அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. நமக்கு இதான் கடைசி வலை வாங்கிட்டு இருக்கோம். இன்னொரு இதில் ஒரு 4 பொட்டின வலை இருக்குது வாங்கி வச்சு. இந்த 4 பொட்டின வலையிலையும் பாசிகள், கடல் பாசிகள், கடல் தாவரங்கள், கடல் உள்ள குப்பைகள் அவ்வளவும் இருக்குது. இதுலேயும் பார்த்து பார்த்து வருது அந்த பாசிகள். இப்போலாம் நம்ம எடுக்கணும், லெவல் பண்ணணும். இதில் என்னென்னா வலைகள் முறுக்கிடும். இந்த வலை நம்ம பிரித்து வாங்கணும்னா, இந்த வலையெல்லாம் வந்து முறுக்கிட்டுனா ஒன்றுமே வராது. முறுக்கிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலையை. இது வலை விரிஞ்சு வரனால நமக்கு வலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முந்தின வலை முறுக்கி தான் வந்துச்சு நமக்கு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும் மீன்கள் வருது பாருங்கள். இப்படி தான் வலையில் வந்து நமக்கு வளர்ச்சிக்கார மீன்கள் வந்து நம்ம எப்பவும் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருந்து சொல்லுவாங்க. அப்படிலாம் மீன் இருந்தால் பாருங்கள், கொஞ்சம் காண்டு ஒரு 4 கே கடத்தி போடுறாங்க. அதோட சரி, அப்புறம் ஒரு 2 கே எடுத்து போடுறாங்க. இப்படி தான் பார்த்து பார்த்து தான் வரும் மீன்கள். ரொம்பவும் வந்து வராது மீன்கள் ஃபுல்லாக. அது எப்போ மாட்டு ஒரு நேரம், இந்த காலம் இது வாடகை காலம் மாட்டுதுன்னா கச்சங்காலம் அந்த நேரத்தில் மீன் ஜாஸ்தியாக வரும் பாருங்கள். எப்படி வருதுன்னு நம்ம அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றிகளுடன் உங்கள் நண்பன் செந்தூர் மீனவன்.